தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். தெரிந்த சட்டம் அறியாத தகவல் என்ற தொடரில் இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசரும் தமிழக சட்ட ஆணையத்தின் உறுப்பினருமான முனைவர் விமலா அவர்களை சந்திக்க உள்ளோம். வணக்கம் மேடம். வணக்கம். தினமலர் நேயர்களுக்கும் வணக்கம். இந்த தொடரில் கொரோனா காலகட்டத்தில் மகளிருக்கு, அதாவது குறிப்பாக வீட்டில் வேலை செய்யும் பெண்களுக்கு, வீட்டிலிருந்தே அலுவலகத்தில் பணி அலுவலக வேலைகளை பார்த்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு, அதாவது இரண்டு தரப்பு இருக்குது, இரு தரப்பு முக்கியமாக இருக்குது, அவர்களுக்கெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் இந்த வன்முறை சட்டங்கள் மூலமாக அதுக்கு ஏதாவது தீர்வும் ஏற்பட்டுள்ளதா என்பதை பற்றி தெளிவாக விளக்கும். இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய சமயத்தில் ஞாபகத்துக்கு வந்தது இந்த கைவிளக்கேந்திய கரிகைன்னு சொல்லி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலுக்கு கொடுத்த ஒரு பட்டம். ஏன்னா அந்த ஃப்ரண்ட் லைனில் இருந்தவங்களில் நிறைய பேர் பெண் டாக்டர்ஸ் அண்ட் பெண் லேடி நர்சஸ் அவங்க எல்லாருமே ஃப்ரண்ட் லைனில் இருந்தாங்க. அதனால் அவங்க ரெண்டுலாம் முன்னாடியில் இருந்து வேலை செய்ய வேண்டியதுனால அவங்களுக்கு பிறந்து அவங்க குழந்தைங்களே அவங்களால் வீட்டில் பார்க்க முடியல, அவங்க பெற்றோர்களை பார்க்க முடியல, குடும்பத்தை பார்க்க முடியல, இப்படி எல்லாம் நின்று அதிகமாக பணிபுரிஞ்சு அதனால் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர். அதையும் தவிர வீட்டுக்குள்ளாரியே இருந்து அலுவலக வேலை, வீட்டு வேலை, குழந்தையினுடைய ஆன்லைன் எஜுகேஷன் அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்க்க வேண்டிய சுமை வந்துருச்சு. என்ன எதிர்பார்த்தாங்க இல்லைன்னா, கணவன் மனைவிக்குள்ளே அந்நியோன்ய உறவு கால நேரம் காரணமாக கிடைக்கலன்னா கூட இந்த கொரோனா டைமில் எல்லோரும் ஒன்றா இருந்தாங்களே இவங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அது ஆனால் ஒரு சிலருக்கு தான் நடந்தது. நிறைய பேருக்கு வந்து வீட்டுக்குள்ளாரியே அவங்கெல்லாம் இருந்து அன்வான்ட் ப்ரெக்னன்சி, தேவையில்லாத கர்ப்பம், அதுதான் வந்து நிறைய நடந்தது. உலக அளவில் இதை வந்து ஷேடோ பேண்டமிக்னே சொன்னாங்க. இப்போ குடும்ப வன்முறை வந்து ஷேடோ பேண்டமிக் தான் நடந்தது, அதிகமாக அந்த டைமில் இருந்தது. அது தேவைப்பட்டு விருப்பப்பட்டு நடந்தால் அது வேறு விஷயம், அன்வான்ட் ப்ரெக்னன்சி அது தான் நிறைய நடந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி எப்பயுமே தொழில்நுட்பம் வந்து ஒரு கிரேட்டாக ஒரு பெரிய ஒரு சமநிலையை உண்டாக்கக்கூடியது. ஜனநாயக ப்ராசஸ், டெமோக்ரட்டைசேஷன் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸி பண்ணுற விஷயம் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி வந்து நிறைய பெண்களுக்கு எட்டாக்கனியாக இருந்தது, அது அவங்களுக்கு தெரியலை. அதனால் அவங்க இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன்லாம் அந்த டைமில் செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தாங்க, செப்பரேட்டாக இமெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க, உட்காந்த இடத்துல கம்யூனிகேட் பண்ணலான்னு. ஏன்னா இவங்க வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது, ஃபுல் லாக்டவுன் இருந்தது, அதனால் போக முடியாத நிலைமையெல்லாம் இருந்தது. ஆனாலும் கூட அதுக்கு வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தும் கூட பழைய அந்த டெக்னாலஜி தெரியாத பெண்களால் அதை பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ இருந்தது. ஆனாலும் சில பேருக்கு டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சு வச்சிருந்தவங்களுக்காவது ஓரளவுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க வழியும் இருந்தது. அது ரொம்ப இப்போ இதே நேரத்தில் இப்போ தெரியாதவர்களுக்கு எவ்வாறு அவர்கள் அணுகி பண்ண முடியும் மேடம்? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் தெரியாதவர்கள், இதை பற்றி ஒரு வன்முறை நடக்கும்போது நம்ம அதை எப்படி போய் அதை வந்துட்டு ஒன்றுமே தெரியல, ஒரு பாமர, அதாவது கிராமத்து விவசாயி கூட பெண்கள் வேலை பார்க்கும், கிராமத்து விவசாய பெண்களுக்கு கூட, அதாவது பெண்களில் பல சூழ்நிலை இருக்கார்கள், அதாவது அந்த மாதிரி உள்ள பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஒரு அநாகரிகமான முறையில் இந்த பாலியல் கொடுமைகள்லாம் நடக்கிறது, வன்முறைகள் நடக்கிறது, அதுக்கு ஏதாவது இந்த சட்டம் ஏதாவது நமக்கு சொல்லுங்க. அதுதான் இந்த சட்டத்தில் உள்ள ஸ்பெஷலே வந்து பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் புகார் கொடுக்க முடியும்னு இல்லை, பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் யார் வேணாலும் புகார் கொடுக்கலாம். அப்போது இவங்களுக்கு வழி தெரியல, இவங்களுக்கு ப்ராசஸ் தெரியல, சட்டம் தெரியலனா கூட இவங்க தொலைபேசி மூலமாகவோ இல்லை எந்த ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியுதோ அது மூலமாக மற்றவங்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக அவங்க நிவாரணத்தை பெறக்கூடிய வசதி இந்த சட்டத்தில் இருக்கு. அதாவது மனநிலை சரியில்லாதவர்கள் கூட, நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், மனநிலை சரியில்லாதவர்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அவர்கள் கர்ப்பம் அடைவது, அதனால் அவர்கள் பாதிப்பு உள்ளாவது, அவர்கள் குடும்பத்தில் இதனால் சில பேர் பிரச்சனைகள் உருவாகுது என்று இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அந்த மனநிலை பாதித்தவர்கள் சார்பாக கூட வேற கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு வன்முறை நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை நம்பிக்கை. இந்த கொரோனா காலகட்டத்தில் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை மிக தெல்ல தெளிவாக எடுத்து கூறியதற்காக நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த தொடரில் சந்திப்போம். நன்றி.